ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூடலாம் பேசி ரொம்ப ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. நிலவரம்லாம் ரொம்ப கலவரமாக இருக்குது வீட்டில். எக்ஸாம் டைமில் வந்து பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் வந்து படிக்கிறோம். அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு அந்த குட்டி பையன் கத்துவான்ல, அந்த மாதிரி இருக்குது என்னோட நிலமை. நல்லா படுத்து ஒரு ரெண்டு நாள் நான் ஸ்டாப்பாக தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஓகே, அதை நம்ம ஒரு தனி வீடியோவாக போடுவோம் நம்ம புலம்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் ஒரு புது வரவு, அதாவது உப்பு ஜாடியை வந்து வலது பக்கம் வந்து மாற்றி வச்சுருக்கேன். சிம்பிளாக அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கண்ணிலையும் தட்டுப்பட்டிருக்கும். அது என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இந்த உப்பு ஜாடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வைக்கலாம், தைவெள்ளி வைக்கலாம், ஏதோ ஒரு நல்ல நல்ல நாட்களில் வைக்கலான்னு சொல்லி சொல்லி அதே தவறி போய்கிட்டே இருந்தது. அது வந்து மாசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள், அதனால் இன்றைக்கி வந்து வச்சுருவோம் அப்படின்னு டக்குன்னு வச்சது. எந்த அன்னைக்கு கூட எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு மணப்பலகை இருந்தது, அதில் நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு எல்லா கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ஜாடியில் வந்து கல்லுப்பும் இன்னொரு ஜாடியில் தூளுப்பும் வச்சுருக்கேன். இந்த பலகையை வந்துட்டு நாம் வந்து சூரியனை நோக்கி நிற்கிறப்ப நம்மளோட வலது பக்கம் மூளையில், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு குடம் இருக்கும், அந்த மூளையில் நான் வச்சுருக்கேன். அந்த மணப்பலகையில் ரெண்டு ஜாடிக்கும் கீழே வந்து ஒரு ஒரு ரூபா காயின்ஸ் வந்து வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு வச்சுக்கிறேன், அடுத்து வந்து தூளுப்பு. முத தடவை வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சாமியை வந்து பூஜை ரூமில் வந்து எப்படிலாம் வச்சு முறப்படி வந்து செய்வோமோ, அதாவது அந்த பூஜை ஃபோட்டோ வந்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா ப்ராப்பராக பூவெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா, தீபாராதனெல்லாம் காட்டி, அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மகாலட்சுமி தாயாரும் அன்னபூரணி தாயாரும் இங்கே இருக்கிறதா நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மனசார பூஜை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நற்பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது. இந்த ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது பௌர்ணமி முடிஞ்சு, எனக்கு அவ்வளோ மனசு வந்து நிறைவாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிற வீடியோக்காகவும், அந்த நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காகவும் கிடையாது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த இடத்துக்கு மேலே வந்து ஆரோ வாட்டர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி டைம் பசங்க, சின்ன பசங்க தானே, அதுவும் மிதுன்லாம் வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு கீழே ஒரு அரை டம்ளரை விட்டுட்டு தான் போவான். எனி டைம் அந்த இடம் வந்து தண்ணியாகவே இருக்கும். ரொம்ப கோவம், ஒரு தடவையும் திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இதை வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப கோவமாயிடுவேன், ரொம்ப திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் தண்ணி கூட கீழே விழுறதே கிடையாது. ரொம்ப ட்ரையாக, ரொம்ப சூப்பராக கிளீனாக இருக்குங்க. நீங்களும் வந்துட்டு உப்பு ஜாடி வேறு ஏதாவது இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வலது பக்கம் வந்து வைங்க. என்ன மாதிரி பெரிய ஜாடி, இது ரொம்ப பெரிய ஜாடி இல்லை, இது வந்துட்டு மங்களன் மங்கள 99 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரெண்டு ஜாடி மொத்தமே 200 ரூபா தான். பலகையில் வைக்கணும், பீங்கான் ஜாடி பெருசாக வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன தட்டில் இது ஒரு அரை கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு கூட பீங்கான் ஜாடி வாங்கி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட ரீஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வச்சு பாருங்களேன். கீழே வந்து 1 ரூபா காசு வச்சுட்டு மொதல் தடவை இந்த மாதிரி தீபாராதனை காட்டி ஒரு 2 வாழைப்பழம் மட்டும் வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள். முதல் நாள் வைக்கிறப்ப வந்து நான் விளக்கு வைக்கல, அடுத்தடுத்த நாள் என்னமோ எனக்கு அந்த இடத்தை அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அந்த அமைப்பு வச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல தான் குப்பை கேரி பேக் தொங்க விட்டுருப்பேன். சில சமயம் அந்த குப்பை கேரி பேக் வந்து ரொம்ப அதிகமாகிடும், இருந்தாலும் அந்த இடத்துல அது ஈவினிங் வரைக்கும் தொங்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் எடுத்து குப்பை டப்பாக்குள்ளே போடுவேன், நாள் ஃபுல்லாக கலெக்ட் ஆன குப்பை எடுத்து போடுவேன். ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த குப்பை பேகு கிடையவே கிடையாது. ஏன்னா என்னமோ சாமி அங்கே உட்காந்துருக்கு, ஏன் குப்பையை ஆப்போசிட்டில் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, என்னோடய கிச்சன் பார்க்குறீங்க இல்லையா, 99.9% வந்து என் கிச்சன் அப்படி தான் இருக்கும். இந்த சண்டேஸ் இல்லை வந்து நான்வெஜ் ரொம்ப சமைச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ சும்மா அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்கும், அப்புறமேட்டு நான் உடனே அதை வந்து மாற்றிக்குவேன். ஆனால் இது வந்த இந்த நாளுமே எங்கள் வீட்டு கிச்சன் வந்து இன்னுமே கூடுதல் அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, பூ வைக்கிறதாகட்டும், காலையில் எழுந்திரிச்சிட்டு சில நாள் வந்து நான் குளிக்க மாட்டேன், சில நாள் தான் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் குளிச்சிடுவேன். சில நாள் ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம நேராக வந்து சமைக்க வந்துடுவேன். ஆனால் இந்த அமைப்பு வச்சதுக்கு அப்புறத்துலேருந்து நான் டெய்லியுமே இந்த 4-5 நாளுமே குளிச்சுட்டு தான் வந்து சாமி அதாவது விளக்கேற்றி அந்த கோலம்லாம் போட்டு அது ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த 4 நாளும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த இடத்த பார்க்கவும் கிச்சனுக்குள்ளே வரணுன்னாவே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. சமைச்சி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தான் வெளியில் வரணும்னு தோணுதுங்க. ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு
நினைக்காதீங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். அடுத்து அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால ரெண்டு மூணு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது மஞ்சள் வந்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு ஒரு பூஜை, அப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு, அப்புறம் இஷ்ட தெய்வம் என்னோட அம்பாளுக்கு வந்துட்டு சமய பிராமணுக்கு வந்து அழகாக அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சு அவங்களுக்கும் வந்து நைவேத்தியம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிடுவேன். அடுத்து வந்து பௌர்ணமி விரதம் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நான் எடுக்கிற விரதம். இந்த வீடு வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு நம்ம மார்க்கெட் ஜோசியர் சொன்ன ஒரு விஷயம். பொதுவாகவே பௌர்ணமி அப்போ வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, கணவர்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும் விரதம் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே பௌர்ணமி விரதம் தாராளமாக இருக்கலாம். ஒரு 2 ரூபாய்க்கு விளக்கு வாங்கிட்டு அதில் வந்து ஒரு 2 ரூபாய்க்கு நெய் தீபம் இல்லைன்னா 10 ரூபாய் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த 2 ரூபாய் அகல் விளக்கு 2 வாங்கினீங்கன்னா அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நெய் விளக்கு ஏற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லதுங்க. பௌர்ணமி அப்போ கண்டிப்பாக வந்து நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சள் விநாயகருக்கு வந்து மணப்பலகல்ல நான் தட்டில் தான் வைக்கிறதுனால சுத்தமாக அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு பச்சரிசி போட்டு அப்புக்குட்டியை வந்து அதில் வந்து வச்சிடுறேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க அன்னைக்கு பார்க்குறப்ப, புது மஞ்சள் பூசி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம அம்மாவுக்கு சமயபுரம் அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அடுத்ததாக அம்மா உட்கார வைக்கிற மணப்பலகையும் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம அதே மாதிரி திலகம் வச்சிடலாம். அடுத்ததாக மூணாவதாக வந்து குலதெய்வ வழிபாடு, அந்த சொம்பையும் நல்லா எப்பயுமே பூஜை ரூம்ல நீங்கள் போய் தொட்டுட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி சொம்பு வச்சுருந்தீங்க, குலதெய்வத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் சொம்பு அரிசி போட்டு வச்சுருந்தாலுமோ, அரிசி போட்டு வைக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் தண்ணி வச்சு தான் வந்து வாவிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்போல்லாம் பூஜை ரூமை போய் தொடரணும் அப்போ வந்து அவங்கள அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். எங்கள் சுவாமி வந்து ஆண் தெய்வம் ஐயனார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு விபூதி பட்டை போட்டு அப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு சொல்லி வைக்க சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கும், அந்த சொம்பை பார்க்குறப்ப அவரே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே வந்து பன்னீர் நீங்கள் வந்து வேணும்னா விருப்பம் பட்டா விட்டுக்கலாம், அப்புறம் மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடுங்க, வெறும் தண்ணி வைக்க வேண்டாம், ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். இது வந்து மணப்பலகை இல்லை, இந்த மாதிரி முக்காலி இருக்கிறதுனால நான் அதிலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவேன். அவ்வளவு தாங்க, நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு பூ வச்சு அவங்கள எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். காக்கரட்டாம்பூ தான் இருந்தது, உள்ளக்குள்ள வந்து வாசனை பூ இருந்தால் போட்டுக்கலாம், எங்கிட்ட இன்னைக்கு செவ்வந்தி பூ தான் இருந்தது, அதனால ஒரே ஒரு செவ்வந்தி பூவை அந்த தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன். எல்லாராலேயும் எல்லா நேரத்துலேயும் நிறைய பூ வந்து வாங்கி வச்சுக்க முடியாது, முக்கியமான விரத நாட்களில் தான் சில சமயம் எனக்கெல்லாம் பூ தட்டுப்பாடாக போயிடும், அப்போ ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் வீட்டை சுற்றி எனி டைம் பூ இருக்கிறதுனால டக்குன்னு ஓடி போய் பறித்து ஒரு 2 பூ வச்சுடுவேன், அதனால் பூ இவ்வளோ தான் சுற்றணும் அப்படி இப்படின்லாம் வந்து கணக்கே கிடையாதுங்க. ஒரு சின்னதாக ஒரு 2 பூ எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கூட அதுவே ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு நிறைய பூஜைகள் நிறைய, அதாவது பூஜா ரூமில் வந்து வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால சமையலை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன், என்னால் அன்னைக்கு கொஞ்சம் முடியல, இருந்தாலும் விட்டு கொடுக்க என்னோட பூஜா வேலையை. அதனால சக்கரை பொங்கல் பௌர்ணமிங்கிறதுனால தவறும், நம்ம வந்து உப்பு ஜாடிலாம் வச்சிருக்கோம், குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்றோம், மஞ்சள் விநாயகருக்கு பண்றோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பௌர்ணமி எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும், அதனால வந்து ஒரு நல்ல ஒரு சக்கரை பொங்கல், அப்புறம் நல்ல தயிர் சாதம், தயிர் சாதம் பச்சரிசியில தான் நான் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது அன்னைக்கு. எல்லா சமயமும் அவங்கவுங்க இடத்துல அழகாக உட்கார வச்சாச்சு. அன்னைக்கு பூஜா ரூமாகட்டும் என்னோட மனநிலையாகட்டும் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. ஏதோ புதுசாக ஒரு விஷயம் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. உப்புச்சாடியினால இன்னும் என்னென்ன வந்து ரொம்ப ஒரு டெய்லி என்ன ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் என் கமெண்ட் செக்ஷனில் காணும், என்னை மறந்துட்டீங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் என் வீடியோவை சும்மா ஒரு நிமிஷம் கூட பார்த்துட்டு நான் இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மாதிரி எனக்காக செலவு பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அக்கா அக்கான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுற அவ்வளோ தங்கச்சிங்களுக்கும் என்னோட பரிபூரண ஆசீர்வாதம். எல்லாருமே நல்லா இருங்க, கமெண்ட் பண்ணவங்களாகட்டும் பண்ணாதவங்களாகட்டும் எல்லாருமே தீர்க்காயுசோட எந்த விதமான குறைவும் இல்லாமல் நல்லபடியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.